Thanks, D. Ana innikalla birthday thalli ponadha nenachu neenga confuse avringa. Adukku oru chinna story irukku. Indha ponnu per dhaan Avantika. Romba varshathukku munnadi October 2 ku 3 ku naduvula indha ponnu porandhuchu. Porandhathu 2-aam thediya illa 3-aam thediya nu doctor ke confuse aayiruchu. Andha confusion amma appavukku vandiruchu. Appala irundha indha ponnu edukkira endha decision um confusion la dhaan aarambikkum. Avantika, இந்த வாரம் நீ ஷாப்பிங் பண்ண போறதுல ஏதா மிஸ் ஆயிருச்சா? ஹியரிங்ஸ்? ஏ? மச்சான், அவந்திகாடா. உன் பர்த்டே மாறினது ராஜேஷ்க்கு தெரியாதுல? அங்க பாரு வந்துட்டு இருக்கான். நீ தயவு செஞ்சு இதுவும் பேசாம சும்மா இரு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அவந்திகா. க்வெஸ்சன் பேப்பர் ஏதாவது லீக் ஆயிருச்சா? ஹியரிங்ஸ்? நாளைக்கு அலா உடு மச்சான், நீ ஒரு gift கொடுத்தா அவ சின்னதா ஸ்மைல போட்டா வெரி பேட் மச்சான். சீதா சுயம்வரத்துல ராமர பார்த்து சீதா ஒரு சின்ன சிரிப்பு தான் சிரிச்சாங்க. அது போதும் இந்த உலகத்தை ஜெயிச்சு காட்டுறதுக்கு. ஓ, அந்த காலத்துல இதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சாடா? அது அங்க அவனுங்க. ஏ, யாரோ அங்க ஓவர பணமா உட்கார்ற? ஏண்டா ஒரு பொண்ணு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்க சாதாரணமா இருக்க? அப்படியா? நீ யாரா? நான் இவ்ளோ சீரியஸா பேசிட்டு இருக்க, ஆனா நீ இவ்ளோ கேஷுவலா சொல்லிட்டு இருக்க. உன்னை உட்டானு வைங்க. இன்னைக்கு நம்ம ப்ராஃபிட் எவ்வளவு? இதுடா அது என்னடா டென்ஷன் ஆயிட்டியா? இவன் என் ஃப்ரெண்ட் தான் மச்சான், நீ யாரா? அப்போ யாரோ துரத்திட்டு வராங்கன்னு சொன்னது? அப்படியே அனுஷ்கா பாரு, இதுல இவ்ளோ துரத்த வர போறாங்க. ஓ ஹலோ, ஏன் ஏரியால நான் தான் அனுஷ்கா, நான் தான் ஐஸ்வர்யா. இங்கலாம் வரக்கூடாதுன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? நீ காலேஜ்க்கு வரதில்ல, சினிமாக்கு வர மாட்டீங்கற, அத வந்த அதுக்கு நான் எங்க இருந்தால் நீ ஓடி வந்துருவியா? உனக்காக கண்டிப்பா வருவேன். அப்படியா? சரி வா. ஏ ஆட்டோ, எங்க போறோம்? மூவிக்கா? ஆமாண்டி, எம்பி காலேஜ் தெரியுமா உனக்கு? அங்க இவ்வளவு டிராப் பண்ணிடலாம். டேய் கிளம்புடி. நான் போக மாட்டேன். இன்னொரு தடவை உனக்கு பார்த்த காலை உடைச்சிருவேன். ஆட்டோ நீ கிளம்பு. மாமா, இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஆடுனேன்னு வையே, என் லைஃப் வேற எங்கேயோ போயிடும். ஆமா டேய் தருதுல, முதல்ல கால கீழே வைக்க ட்ரை பண்றேன். வண்டிய ஜாக்கிரதையா பாத்துக்க, பைக் மட்டும் என்னோடதுன்னு தெரிஞ்சதுன்னு வையன், 3D படம் பாக்குற மாதிரி என் மூஞ்சிய உத்து பாத்துட்டு இருப்பாரு. இந்த பைக் ஒன்னடுதுன்னு எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பேய் படத்தை HDTVல எனக்கு காட்டுவாரு. அடிங் குய்யால, உங்க அப்பா கிட்ட அதை ஓம் பைக்குன்னு சொன்னியாடா? அதே, அப்பப்ப பண கஷ்டம் வரும்போது பைக் டியூ கட்டணுமே சொல்லி பணம் வாங்கிட்டு இருக்கேன். சத்தியமா நீ எந்த காலத்துலயும் உருப்பிட போறது? கூல் மாமா, கூல். ஐ வில் மேனேஜ். ஏய் வாடா, டேய் வா, வெல்ல வாடா, பாத்துக்கலாம். ஏய், யாரா என் ஃப்ரெண்ட திட்டினது? வாய உடைச்சிருவேன். டேய், யார் கூடடா சண்டை? அதான் மச்சான், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட் பத்மநாபம் இருக்கல. டேய், லெக்சர் அப்ப யாராவது இப்படி பேசுவாங்களாடா? பின்ன என்னடா, ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணலனா ஹால் டிக்கெட் கொடுக்க மாட்டானா? டேய், உனக்கு ஹால் டிக்கெட் கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் ரிசல்ட் ஒண்ணுதான். இவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணியாகணுமே. ராஜு, என்னடே இந்த ஃபீமேல் பிரெயின் புக்கால பொண்ணுங்களோட மனசை ஏதாவது புரிஞ்சுக்க முடியுமா என்ன? உனக்கு எதுக்குடா அதெல்லாம்? அதான் மச்சான், வெறும் புக்கு தான், உள்ள ஒண்ணுமே கிடையாது. சாரிடா மச்சான், நீ ரைட்டுன்னு ப்ரூவ் பண்ணுன்னா அந்த ஸ்ருதியை எப்படிடா உசார் பண்றது சொல்றேன். எனக்கு
நான் ஒண்ணும் அவன் கிடையாதுரா. ச்சி, முதல்ல உன் காதை காட்றா. மாமா, ஆல் தி பெஸ்ட். ஆ, ஓகே ஓகே. நான் ஸ்ருதி. நான் இந்த வாரம் உன்ன பாக்குறேன்னு சொன்னா இல்லையே, அப்புறம் என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தியே ஒரே ஃபீலிங்ஸ். சிரிக்கிறா. சரி, இங்க உட்கார்டா. உட்காரு. ஏய் ஏய், அங்க இல்ல, உன் மனசுக்குள்ள. மச்சா. டேய் மச்சா, மடிஞ்சிருச்சுடா, பெரிய ஆள் தான் இவன். அது எப்பறம் மச்சா, இப்போ சாதாரணமா மடிஞ்சது. டேய், ஏனா அது காமெடி பீஸ்டா என்ன அசோக்? மாமா, ஓ ராசிக்கு அதிர்ஷ்டம் தேடி வருமா. அப்படியா? அப்படி நடந்தா ஓகே தான். சரி, உட்காரா. கட்டேங்கடா. டேய், ஒரு கட்ட எடுத்துட்டு வா. யாரா இங்க கேசி? அதிர்ஷ்டம் தேடி வரும்னு எங்க வேற யாரும் வந்திருக்காங்க? யாரா இங்க கேசி? யார் இவ்வளவு பாசமா? ஓ, பிரச்சனை என்ன பிரதர்? சவுண்ட் கேட்ட உடனே தேவையில்லாம வந்து தலையிடுறனா நீ தான கேசி? கண்டுபிடிச்சாராமா? இதாண்டா, நாம எல்லாம் இன்ட்ரோவே தேவையில்ல. ஆமா ப்ரோ, கேசி கிங் ஆஃப் கேசினோ. என்ன மேட்ரு ஷவுட்டிங் வாய்? இந்த பையன்கிட்ட பணத்தை புடுங்கிக்கிட்டு அனுப்பியிருக்கீங்கல்ல. ஏடா, ஸ்கூல் பையனடா நீ, எதுக்குடா சீட்டெல்லாம் அடி கேட்டு போற? நீ சின்ன பையன் கூட ஆட வேணா, தைரியம் இருந்தா ஏன் கூட ஆடு? என்னது, அவனை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து இப்ப ஆடலாமாங்கிற? அவன் கூட ஆடினா நம்ம குடும்பம் மொத்தமா போண்டி ஆயிடும். அடேங்கப்பா, பாத்ரூமா? என் கூட ஆட தில்லு இருக்கா? எனக்கு தில்லு இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு தடவை என் கூட ஆடிப்பாரு, அப்புறம் ஓன் தில்லு என்னன்னு உனக்கே புரியும். எனச்சி, இது என்ன காலப்படமாடா? பஞ்சரான பஞ்சரா இலகலாம் பேசிக்கிட்டு. அப்படியா? சரியாப்பா, ஆடலாம் வா. அண்ணா வேணாண்ணா. ஹலோ ஹலோ, வரேன் சொன்ன எங்க இருக்க? தோ வந்துட்டே இருக்கேன், 15 மினிட்ஸ் வந்தவே. சரி, வெயிட் பண்ற, ஆனா சீக்கிரம் வந்துரு. ஆ, ஓகே ஓகே, பை. ஏய் மாமா, எங்கடா போற? இல்ல மச்சா, போனும், வேலை இருக்கு. டேய், இவனுக்கு என்னடா, 5 நிமிஷத்துல ஜோலி முடிய போகுது, நீ வந்து ஆரம்பி வா. சிகரெட்டுக்கு காசு இல்லை நண்பா, ஒரே ஒரு சிகரெட் இருந்தா கொடுங்களேன்.
கிளம்புடா. நல்லா இருங்க. நான் தான் சொன்னல ஆட வேணானே, இப்ப மொத்தமா போச்சு பாரு. ஆட்டல வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம்டா. மூடிட்டு வா. என்ன செருப்பால அடிக்கணும்டா? கேசினாலே கிங் தான்டா. அசத்திட்ட மச்சே. டேய் வாடா. மச்சான் நான் கிளம்புறேன். வெட்டி குடுறா. ஜெயிச்சு சொன்னா புரிஞ்சு குடா. வெயிட் பண்ணுடா. டேய் நான் வரேன்டா. டேய் டேய் டேய். டேய் கண்ணு தெரியல உனக்கு? என்ன குறுகுறுன்னு பாக்குறா? ஏ ப்ரோ ஸ்டாப், யூ நீட் ஏ யூ நீட் ஃபிரான்ஸ். ஏய் அங்க பாருங்கடா. ஓ, வீட்டுக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு தெரியுமா? வா, வழியை நான் காட்டுறேன். என்னடி ஏதோ ஹெல்ப் பண்ணலன்னு பார்த்தா என்னையே அடிக்கிறிய நீ? இவள தூக்கிட்டு வாங்கடா. என்ன பிடிக்கடா? பிடிக்கு. ஏய் கைய கடைசியில நல்லா மாட்டிக்கிட்ட. ஹாய் கேசி, கிருஷ்ண சைதன்யா. ஹாய் பிசி, பிரியங்கா சோப்ரா. எஸ்சி சுரேஷ் சந்திரா ஸ்னேகர் கலா, இவனை அனுப்பிச்சுட்டு நாம பேசலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வேண்டியது இருக்கு. வா வா. நேகா. என்னாச்சு உனக்கு? எத்தனை தடவை கால் பண்றது? உன்னை தாண்டி கேட்குறேன், உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அப்புறம் எதுக்காக ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? பேட்டரி தீந்து போச்சா? ஒன்று வச்சேன்னு வையன். எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? இல்லை நான் சொல்ல போறத கேட்கதான் போறியா? சரி இப்போ சொல்லு, நான் கேட்குறேன். இப்போ எங்கே இருப்பான்னு உனக்கு தெரியுமா? I love you, 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 I love you. I love you, 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 I love you,
யாருன்னு சொல்லு. அசோக், அவளை கூட்டிட்டு போ. நான் சொல்றத கேளுற கேசி. அவளை கூட்டிட்டு போன்னு சொன்னேன். அப்பா, அப்பா நீங்க என்ன இந்த பக்கம்? ஹெட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருந்துச்சு, அதான் இந்த பக்கமா வந்தேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா அது வந்து ஃப்ரெண்ட் ஸ்டடி மீட் இருக்கேன்னா. அதான் சரி சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு சீக்கிரமா வீடு வந்து சேரு. சரிப்பா, நீங்க கிளம்புங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். கேக்க ஆசைப்படுறத நீ இன்னைக்கு சொல்றன்னு சொன்னிய, அத சொல்ல வந்துக்கா. ஹாய். 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 இன்னொரு தடவை பொண்ணுங்களை டிஸ்டர்ப் பண்ண அடிக்கலாம் மாட்டேன், வெட்டிடுவேன். பயந்துட்டியா? இதெல்லாம் சாதாரண விஷயம், நீ கவலைப்படாத. நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். எனக்கும் தெரியாதுடா. கேசி, டெய்லி வந்து எனக்கு தேவையில்லாமல் டென்ஷன் கொடுத்துக்கிட்டுருக்காளேன்னு நினச்சேன். ஆனால் உன்னை பார்க்கலன்னா தான் உண்மையான டென்ஷன் இப்போ தான் புரியுது. எனக்கு என்னமோ லவ்வில் விழுந்துட்டேன்னு தோணுது. சாரி.
எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்கிற நீயே சடனா சாரி சொல்லும் போது கேக்க புதுசா இருக்கு. இது நாள் வரைக்கும் யாருக்காவது சாரி சொல்லிருக்கியா? இல்லையா? ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல. இது வரைக்கும் லைஃப்ல யாருக்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் இருக்கு. என்ன அது? அது ஐ லவ் யூ. ஐயோ, யாராவது ஐ லவ் யூவா இந்த மாதிரி சொல்வாங்களா? நடை பண்றது எனக்கு அப்படிதான் சொல்ல வருது. அது உனக்கு புரியல, விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. ஐ லவ் யூ டு கேசி. யாரா நீங்க? ஏண்டா, நான் உன்னை அப்படியே விட்டுருவேன் நினைச்சியா? ஓ பிரதர், நீங்களா? அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களா? இப்ப மறுபடியும் ஐசியு போனோமா என்ன? நான் ஐசியுக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், நீ மார்ச்சரிக்கு போக போறத மறந்துடாத. நைட் ஒரு மணிக்கு ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புறேன்டா, உடனே அவ வீட்டுக்கு வான் சொல்லிட்டா. மாமா, உண்மையா வாடா சொல்ற? வீட்டுக்கு போனது செருப்ப கழட்டி அடிச்சா மச்சான். நாதாரி பையன். உனக்கே தெரியும். Cheers. இடிச்சுக்கோ. ஷோரூம்ல இருந்து இறக்கின பென்ஸ் கார் மாதிரி வரல. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். நீ அடிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு புத்தி வரல. யாரு? அது அவங்க தான். யாரு? நீ அடிச்சவங்கள உனக்கே தெரியலன்னு எப்படி சொல்ற? தெரியல. எவன்? அப்படின்னா அன்னைக்கு நான் அடிச்சது? ஒன் மணி ப்ரோ, ஒரு அர்ஜென்டான வேலை இருக்கு. என்ன, உங்களுக்கு வரலையா? லெட்ஸ் கண்டினியூ. டேய், அத குடுறா, போய் விளையாடுறா. வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற மாஸ்டர் கேரி காஸ்ட்ரோ. மாஸ்டர் காஸ்ட்ரோவா? இந்த சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய கப்பா ஜெயிச்சிருக்காருனா கிரேட் மாமா. என்ன கிரவுண்ட்ல இறக்கி விடு, ஒரு நிமிஷத்துல ஜெயிச்சு காட்டுறேன்.
செஸ் கிரவுண்ட்ல ஆடுறது இல்லடா, அது இன்டர் கேம்டா. ஓஹோ, இப்ப மாத்திட்டாங்களா? கருமடா. டே கேசி, நீயாவது சொல்றா. சீரியஸ் வை தெரியாதனமா ராஜேஷ் அடிச்சிட்டான்ல, அதான் கவலையா இருக்கான். நீ தான் தெரிஞ்சு பண்ணல, அப்புறம் என்ன? அவங்கிட்ட பேசி ஆகணும்டா. தோடா நீ போய் ப்ரோ, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு, சாரி தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னா அவனும் இட்ஸ் ஓகே அப்படின்னு கண்டுபிடிச்சு போனா தூக்கி போட்டு மிதிப்பாண்டா. டே தடியா சொல்றா. நீங்களாம் வரணும்னு அவசியம் இல்லை, என்னோட தப்பு தான், நானே போறேன். டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. டேய் சொன்னா கேளு ஸ்னேகா, நீ அதை சொல்லு. அவ போகட்டும். என்ன நீ புரியாம பேசுற? எஸ் கர்ல். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? வெயிட்ட கம்மி பண்ண, டாக்டர் விளையாட சொல்லிருக்காரு. தான் என்ன ஆடுற? பார்த்தா தெரியல உனக்கு, பேஸ்கெட் பால் தான். பேஸ்கெட் அங்க இருக்கு, பால் அங்க இருக்கு, நீ என்ன ஆடிக்கிட்டு இருக்க? உனக்கு தெரியாதடா எனக்கு வயலன்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு. ஒரு பாலுக்காக எத்தனை பேர் சண்டை போடுறாங்க பாரு, அதான் டேப்ல ஆடிக்கிட்டு இருக்கேன். டாக்டர் சொன்னது டேப்ல இல்லடா, கோர்ட்ல ஆட சொல்லிருக்காரு. போடா கொய்யா. ஏய் பால் அங்க பாஸ் பண்ண, டேக் இட் ஃபாஸ்ட். வா சூப்பர் ராஜேஷ். எஸ் சபா, என்ன வேல்டா சாமி. சாவறதுக்கே வரணும். டேய் ஆடா. என்னடா அடிச்சது பத்தாதா உனக்கு, திரும்ப வந்திருக்க. நான் ராஜேஷ் கிட்ட பேசலாம்னு வந்திருக்கேன். ஆ பிஸியா இருக்கேன், என்கிட்ட சொல்லு. ராஜேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், என் சைடுல தான் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. எது சின்ன தப்பா? டேய் ஐம் சாரி ராஜேஷ். Rajesh, I'm really sorry. Guys, let's play. Come on, guys. Okay, come on, come on, guys, come on. Move, move, Rajesh. Nadi, night is already first now. அதுக்குள்ள காலைல கூப்பிட்ட? ஏய் நாடி நாச்சு, நீ என்ன கழட்டி விட போறேன்னு சொன்னாங்களே, உண்மையா? அடங்காயா தெரிஞ்சு போச்சா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடி, யாரு சொன்னா? என்கிட்ட அவந்திகா எல்லாத்தையும் சொல்லிட்டா, சைக்காலஜி புக் படிச்சுதான் என்ன விட வச்சியா? உனக்கு என்கிட்ட காதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பேபி பேபி பேபி, நான் சொல்றது கேள. பத்தாம் கிளாஸ் என்ன காப்பி அடிச்சுதான் பாஸ் பண்ணேன், அதே தான் டுவெல்த்லயும் பண்ணேன், வீட்டுக்கே அப்படிதான் பாஸ் பண்ணணும்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன அங்க போக வேண்டிய அவசியமே இல்ல, சைலண்டா சாரி சொல்லிருக்கலாம். என் பேச்ச கேட்டாதானே? நான் சாரி சொல்றதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லடா, ஆனா அவனுக்கு ஏற்பட்டிருக்க இடப்பு ரொம்ப பெருசு மச்சான். அப்போ திரும்ப போய் அவ காலை பிடிச்சி சாரி சொல்ல போறியா? நாம ஒரு தப்பு பண்ணா அதுல சாரி கேட்கறதுல எனக்கு எந்த வெக்கமும் கிடையாது. அவன் இடத்துல நம்மள வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னால ஏற்பட்ட
பிரச்சனையால பிரிஞ்சு போன அந்த பொண்ணு கிட்ட போய் நீயே உண்மையே சொல்லிடு. கரெக்ட் தானே? ஹா. அம்மா, உருப்படியா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுமா. தேவலாம டார்ச்சர் பண்ணிட்டு. நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. நான் பாத்துக்கறேன்டா. டேய் தம்பி, டீ கொண்டா. சரி, கரெக்ட்டா ஓட்றா, ஃபுல்லா சரகடிச்சிருக்கோம் வர. Drunken drive is dangerous. ஏய், எனக்கு சரகடிக்கிறதெல்லாம் சர்பத் குடிக்கிற மாதிரி. லேடிஸ். லேடிஸ். அவங்களும் சரகடிச்சிருக்காங்களா என்ன? நீயா? ஆமா, நீங்க என்ன இந்த நேரத்துல? ஆமா, நீங்க எங்க போனா எனக்கு என்ன? There's something wrong and I can't answer your questions right now. Please try again in a little while. நல்லா சொன்னப்போ 4 வருஷம் லவ் பண்ண என்னையே அவளால புரிஞ்சுக்க முடியல. பைத்தியக்காரன் மாதிரி உன் பின்னாடி சுத்தின பாத்தியா? என்ன சொல்லணும்? என்ன ரொம்ப பேசுற? ஏய், வாய வச்சிருவேன். ஏய், மாப்ள வேணாம் மாப்ள, அத நான் வச்சிக்கிறேன். சரி, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்கவா? என் உடம்ப பாரு, என் கலரை பாரு. இப்ப நான் உன்கிட்ட ப்ரோபோஸ் பண்ணா நீ ஒத்துப்பியா மாட்டியா? அப்படி கேட்டனா ஒத்துப்பன்னா தோணுது. ஏய், வாட் ஆர் யூ டார்க்கிங்? என்ன மாதிரி ஒரு படிச்ச பையன் டீசன்ட்டா கால முழுக்க லவ் பண்ணாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க, அத புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. ஏன்னு தெரியுமா? நீங்க எல்லாம் சைக்கோடி. கேரண்டி தர முடியுமா? என்னது? What did you say? லைஃப் முழுக்க சந்தோஷமா பாத்து பண்ண, நீ கேரண்டி கொடுப்பியா? நான் என்ன துணி கடையில வச்சிருக்கிற பொம்மை நினைச்சியா? சைடுல கேரண்டி கார்டோட நிக்கிறதுக்கு? காதலங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். கண்ணால பார்த்தாலும் புரியாது, மனசார பார்த்தாதான் புரியும். காதலிக்கும் போது எல்லாரும் இததான் சொல்லுவாங்க, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் சொன்னதெல்லாம் மறந்துடுவீங்க. ஓஹோ, அதான் இப்போ கன்ஃபியூஷனா? ஓகே, நான் இப்ப லவ் பண்ற மாதிரி லைஃப் லாங் நான் உன லவ் பண்ணுவேனான்னு சந்தேகம். சரி, வேற எவனையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவன் கேரண்டி கார்டோட வருவானா என்ன? 4 இயர்ஸ், 365 டேஸ், 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் டைம் நான் உன்னை பத்தி மட்டும்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன் மேலேயே நான் அடிக்ட் ஆயிட்டேன் தெரியுமா? இந்த உலகத்துல என்னை விட உன்னை அதிகமா லவ் பண்றவன் எவனுமே இருக்க முடியாது. உன் பேட் லக், நீ மிஸ் பண்ணிட்ட. பாய், ஜாக்கிரதையா போப்பாரு. அதனாலதான் சால் ஓவரா, உண்மையே தான் சொல்றியா? ஏதோ மப்ள உளறிட்டு இருக்கேன் நினைச்சேன். போடாங்க, தண்ணி அடிச்சு மறக்கிறதுக்கு அவந்திக்கு அவன ட்ரை பண்ணலடா, லவ் பண்ண. கிளம்பு கிளம்பு. அவ்வளவு லவ் பண்ணி இப்ப ஏன்டா வேணங்கற? ஏய், பதில் சொல்றா டேய். அந்த அளவுக்கு அவள வெறுத்து போனதுனால தான் அப்படி சொல்றேன். அவள பத்தி இனிமே எப்பவும் என்கிட்ட பேசவே பேசாத. அப்படினா ஸ்ருதி டாபிக் பத்தி கூட பேச? ஸ்ருதியா? சீதாவே போயிட்டா. அப்புறம் சூர்பன எதுக்குடா? சூர்பனங்கயா? மச்சான், எனக்கு சீதா மாதிரிடா. ஹலோ அங்கிள். ஒன் செகண்ட். ஐ அம் கிருஷ்ண சைத்தன்யா. யா, ஐ அம் லோஹித். ஹாய் அங்கிள், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். கம். யா. கம் ஆன், டெல் மீ, என்ன விஷயம்? அது அங்கிள், ஆக்சுவலாக என்னென்னா, இதை பாரு, வேலை விஷயம்னா அதை ஆஃபீஸில் வந்து பேசு, இந்த மாதிரி பார்க்கில் வேண்டாம். சச்சா, ஜாப் பற்றியெல்லாம் இல்லை அங்கிள். அப்புறம் உங்ககிட்ட சாரி சொல்லலான்னு வந்தேன். வாட்? ஆக்சுவலாக இந்த விஷயத்த நான் ராஜேஷ் கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் அதை கேட்க கூட விரும்பல. அதான் உங்ககிட்ட சொல்லாமனு இங்கே வந்தேன் அங்கிள். ஓ, நீ என் பையன் ராஜேஷோட ஃப்ரெண்டா? சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. அன்னைக்கு அது தெரியாமல் நடந்த ஒரு விபத்து தான், ஆனால் அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன் அங்கிள். I'm really sorry uncle. நடந்த விஷயம் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் உங்ககிட்ட சொன்னேன் அங்கிள். Thank you கிருஷ்ணா.
சாரி சொன்னதுக்காக இல்லை, என் பையனோட லவ்வை பற்றி சொன்னதுக்காக. ஹாய் ராஜேஷ். ஹாய் டாட். ஐ எம் சாரி. எதுக்கு டான்? என் பையன் கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ நான் ஃப்ரெண்டாகவே ஆயிட்டேன். டான், என்னாச்சுன்னு சொல்லுங்கள். என் பையன் 4 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு. டான், ராஜேஷ், நீ ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு அழகாக லவ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு பெருமையாக இருக்குடா. ஆனால் அது இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு டான். இப்போ அந்த லவ்வே இல்லை. சாரி டான், கவனிக்கல. நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தங்க மேலே உண்மையான அன்பு வச்சிருந்தாலும் அவங்க அதை எந்த சந்தர்ப்பத்திலையும் புரிஞ்சுக்கிறதே இல்லை டான். எனக்கு நல்லா தெரியும், தங்கச்சி தான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கா இல்லையா? சொன்னது உன் தங்கச்சி இல்லை, கேசி. வாட்? அவன் எதுக்கு உங்களை பார்க்க வந்தான்? சாரி சொல்றதுக்காக. எல்லாம் கை கூடி வர நேரத்தில் அவன் தான் கெடுத்தான். இப்போ பாவ மன்னிப்பு கேட்டு என்னப்பா பிரயோஜனம்? மிச்சத்தங்கடா முடிங்கிட்டியா? காட்டுறா வந்துருச்சா? ஏய் கேசி, ஏய் தோறண்டா. என்னடே என்ன கொல்ல திட்டம் போட்டு வச்சிருந்தியா? சாரிடா மச்சான். ஹாய் கேசி. நீயா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இங்க வரக்கூடாதுன்னு? நீ காடை போடுற. நான் கூட அத சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ காலேஜ்க்கு வந்தனா நான் இங்க வர மாட்டேன். என்னது? கேசியா? காலேஜா? வெரி ஃபன்னி. நான்னா உனக்கு பிடிக்கும் இல்ல? என்ன விட அதிகமா? என்ன நீ உண்மையிலேயே லவ் பண்றியா? ரொம்பவே. என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருக்குல்ல? நிச்சயமா. அப்படின்னா நான் சொல்றத மட்டும் கேளு, என் கூட வா. எனக்கு தெரியும்டா, இவளுக்காக அவன் எதை வேணாலும் டிராப் பண்ணுவான். மாமா, குட்கா. குட்கா? ஃபீமேல் சைக்காலஜி? என்னடி நீயும் ஃபீமேல் சைக்காலஜிலாம் படிக்க ஆரம்பிச்சிட்ட? ஏன் படிக்க கூடாதா? ராஜேஷ் தான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபீமேல் சைக்காலஜி புக் படிச்சுட்டு இருந்தான். ஆனா நீ எதுக்கு படிக்கிற? நான் கூட என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த புக்கை படிச்சுட்டு இருக்கேன். என்னமோ, உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த புக்கை படிச்சா மட்டும் இல்ல, தலையெழுத்த படிச்சா கூட ஒன்னும் புரிஞ்சுக்க முடியாது. சரி, எனக்கு பசிக்குது, நான் கேன்டீன் போறேன், நீ வா. இந்தாடா வெச்சுக்க, இது உனக்காவது யூஸ் ஆகும். ஆமா ராஜேஷ், இது எல்லாத்தையும் நீ படிச்சியா? இத விட அதிகமாவே படிச்சு முடிச்சிட்டேன். சரி, அந்த பொண்ணு மடிஞ்சிச்சா இல்லையா? நல்ல இதயம் இருக்கிறவங்க தான் அடுத்தவங்க மனசை புரிஞ்சுக்க முடியும். ஆனா அவளுக்கு இதயமே இல்லடா. அப்படி இதயம் ஒன்னு இருந்திருந்தா கண்டிப்பா என் மனசு அவளுக்கு புரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் என்னோட அப்ரோச்சே தப்புன்னு நினைக்கிறான். ஆனா என் செலக்ஷனே தப்புன்னு எனக்கு இப்பதானா புரியுது. இனிமே லவ்வே கிடையாது, ஒன்லி ரொமான்ஸ். சரி ஓகேடா, கேன்டீன் பக்கத்துல சூப்பரான ஃபிகர்லாம் வெயிட் பண்ணுது. நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்டா. ஓகே, பை பை பை. Thank you.
ட்ரக் இஸ் சக்சஸ். அடா சரிங்கடா, சூப்பரா இருக்குல்ல. ஏய் சீக்கிரமா வேலை முடிக்கடா சொல்ற. பார்க்கலாம். என்னது? வர வர வரங்கறல்ல. ஹாய் மைக். ஹே மேன், யூ வான்ட் ஸ்டஃப்? அவ யாரு? ஓஆள. எனக்கு தெரியாது ப்ரோ. இப்போ நான் போறேன். ஏய் அவன் ஓஆளுன்னா வேற யாரு? கேள்றா. ம், யாரா நீ? என்ன சொன்னது கேட்கலையா? இதுக்குள்ள வந்தேன்னா போட்டு தள்ளிடுவாங்க. போட. சுத்த பைத்தியக்காரன் நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்களை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். டேய், அடிச்சு துரத்துறவன. டேய் போடா. ஆமா, இவன் யாரா? இவனோட ஃப்ரெண்டுடா. டேய் தைரியமா இருந்தா ஒத்தையில வாங்கடா. இன்னொரு முறை ஒரு பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் என்ன மாதிரி இருப்பாங்கறது நீ தெரிஞ்சுக்கணும். தேங்க்ஸ் ராஜேஷ். ஒண்ணுதாடா, இவன்டா எப்படி இருக்கான்? இவனோட ஒரு பொண்ணைய கன்வின்ஸ் பண்ணிடலாம் போல. அப்பா என்ன அடி அடிச்சானுங்கடா டேய். ஆ, இந்த வாட்டி ஜெயிக்க நாத்தா. அடங்கோக்காமக்கா, ஒரு நாளைக்காவது ஜெயிச்சிடலான்னு பாக்குற, உன்னை ஜெயிக்கவே முடிய மாட்டேங்குது. உன் கூட தோக்குற அன்னைக்கெல்லாம் என்னால தூங்கவே முடியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. வீட்டுக்கு போய் ஒரு கோட்டர் போட்டு படுத்து தூங்கிக்க. போ போடா. எனக்கு என்னாலதான் ஜெயிச்சாம? இல்ல இல்லப்பா, சும்மா சொன்ன. எல்லாம் உனக்கே வாடா. டேய் இங்க பாரு ராஜேஷ். சிகரெட் இருக்கா? ம்,
லைஃப்ல எத்தனையோ தத்திங்களை நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். அதனால உன் கூட பேசாம இருக்கிறதுல நான் எதையும் சாதிக்க போறதில்ல. அப்ப அவனை தத்திங்கிறியா? டேய் அவனை சொல்லடா தத்திப்பேன். அப்போ நான் தான் தத்தியா? அவன் பண்ணது தப்புன்னு உணர்ந்து எப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்டானோ அப்பவே அவன் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன பண்றது ஈகோ, அது போறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அது சரி, நீ ரொம்ப நல்லா ஆடுவியாமே, என் கூட ஒரு தடவை ஆடுறியா? இல்ல. என்னாச்சு, ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? என்னடே மெக்கானிட்ட கொடுங்கனா கொடுக்க மாட்டீங்க. சேச்சே, இவ்ளோ கஞ்சமா இருப்பீங்க. ச்சி, உனக்கு என்னடே, நீ பெரிய விஐபி ஆச்சே. மெக்கானிட்ட கொடுத்தா 500 ரூபாய் பணம் கேட்பான். எங்கடா போற? அது அப்பா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்ப்பா. ஆஹா, உன்னை கேட்க மறந்துட்டேன். உன் காலேஜ் ஃப்ரெண்டு யாரையாவது இது வரைக்கும் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கியா, இல்லை யாராவது இருக்காங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு சண்டே தானே, நாளைக்கு வர சொல்கிறேன். ஆ சரி சரி. இவர் வேற தேவையில்லாமல் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது? சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே மது. அர்த்தராத்திரியில பண்ணி எதுக்கு கத்திட்டு இருக்க? ஏய் காட்டு பண்ணி, நீயா? என்னடா ஆச்சு செல்லம்? மாமா, எனக்கு ஒரு ஃபிகர் கூட ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுடா. இங்க வா, 10th கிளாஸ் ஃபிகரை சென்ட் கொடுத்து ஈஸியா கரெக்ட் பண்ணிரலாம். காலேஜ் ஃபிகர்னு வச்சுக்கவேன், இங்க வாயா, சென்டிமெண்ட வச்சு கரெக்ட் பண்ணணும். மாமா, அப்புறம் டிகிரி ஃபிகர்? பைசா கொடுத்தா செட்டில் ஆயிருண்டா. பைசாவுக்கு மரியாதை எந்த ஃபிகருமே இந்த உலகத்துல இல்ல. செல்வத்தால தான் எந்த செல்வியையும் கரெக்ட் பண்ண முடியும். இதுதான்டா உலக நியதி. என்ன மச்சான் இந்த நேரத்துல போன் பண்றான்? ஹலோ, ஏய், அப்பாவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுமா? வயசான காலத்துல அவருக்கு எதுக்குடா இந்த பழக்கம்ல? நீ ஒன்னு பண்ணு, Facebookல அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும் வையே, ஒவ்வொரு நாளும் செம ஃபிகர்க அவருக்கு கரெக்ட் ஆயிடும். டேய் லூசு பைல, என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்ங்கறாரா? மாமா, அப்ப நாங்களும் அவ ஃப்ரெண்ட்ஸ்ங்க இல்லையாடா? ஆசிட் அடிச்ச மாதிரி ஒரு மூஞ்ச வச்சிட்டு இருக்க, உன்னெல்லாம் எப்பறா என் காலேஜ் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியும்? டேய் நீ ரொம்ப அவமானப்படுத்துறடா, நான் அழுதுறேன். என்ன கலாய்க்கிறல்ல, போடவேடா. டேய் சாரி மச்சான், சும்மா காமெடி பண்ணடா ப்ளீஸ் டா. நீ தான்டா ஏதாவது பண்ணணும். அப்படி வா வலிக்கு. என் கூட இருக்கிறவங்க பயப்படவே கூடாது, நாளைக்கு காட்டுறேன் நான் யாருன்னு. ஹூ, தேங்க்ஸ்டா மச்சான், தேங்க்ஸ்டா. ஏங்க வாடா, புகை பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு. எங்கடா போய் தொலைஞ்சாலுங்க? என்ன அழக்கானோ, என்ன அப்போதா தெரியலையே. அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கப்பா. வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க டாடி. ஹாய் அங்கிள். ஹலோ ஆண்டி, வணக்கம். ஹலோ ஆண்டி, வணக்கம்மா. ஹலோ அங்கிள், நாங்கள கேசியோட கிளாஸ்மேட்ஸ் அங்கிள். எங்க காலேஜ்ல நான் தான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்கிள். அவனுக்கு எந்த டவுட் வந்தாலும் நான் தான் அங்கிள் சொல்லி கொடுப்பேன். டேய், ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாத, சைலண்டரா. அப்ப என் போஷனை சேர்ந்து நீயே ஃபில் பண்ணிக்கோ. டேய், இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கே, குடு. அப்பா ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்தாரா கூலிங் கிளாஸ். பா, நா கூலிங் நீ ஏன் வச்சுக்கடா? நான் ஜோக்கா? இல்லடா, ட்ரை பண்ணே. ஏய் ஆண்டி, எனக்கு கொண்டு. தேங்க்ஸ் ஆண்டி. டேய் என்னடா இதெல்லாம்? ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சரி அங்கிள். ஆ என்னமா, படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபைன் அங்கிள், மேக்ஸ்ல லாஸ்ட் செமஸ்டர் இருக்கா? யா யா, ஆமா அங்கிள். சோ வாட் நெக்ஸ்ட்? பிளேஸ்மென்ட்ல ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள். யா யா, ஆமா அங்கிள். டேய் ஒன்னு வச்சன் வை. எனக்கு கொடுத்தது இந்த ஒரு டயலாக் தான்டா. ஆ ராஜேஷ், உன்னோடது எந்த பிரான்ச்? ட்ரிபிள் ஏ அங்கிள். அசோக், உன்னோடது? ஃபர்ஸ்ட் டி நகர் பிரான்ச், இப்ப வடபழனி பிரான்ச். டேய் ஆசமா போச்சு. அச்சோ, அவன் இப்படி தான் பா எப்பவும் காமெடி பண்ணிக்கிட்டு. அங்கிள் உன்கிட்ட கேட்டது காலேஜ்ல என்ன பிரான்ச்?
ஆமா அங்கிள் மெட்டலர்ஜி. சரி சரி. நான் ட்ரிபிளி அங்கிள். ட்ரிபிளினா? ட்ரிபிளினா? சவையா மாட்டடா. தண்ணி குடிப்பா. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஆர்டி. ஓ. யா 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 யா. ஆமா யா கரெக்ட். எஸ்கேப்டா. சரி சரி. சாப்பாடு ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடுங்க. போய் சாப்பிடுங்க. நான் வரேன் டேய் என்ன விட்டு போறீங்க? இதெல்லாம். ஓகே அங்கிள். ஆ ராஜேஷ் அங்கிள் கேசி டெய்லி காலேஜ் போறதுக்கு பஸ்ல ரொம்ப கஷ்டப்படுறான்ப்பா. அவனுக்கு ஒரு நல்ல பைக் இருந்தா சொல்ல. ஷூர் அங்கிள் நான் கண்டிப்பா சொல்றேன். ம் ம் சரி. டேய் அப்பா என்னடா கேட்டாரு? உங்க அப்பா உனக்கு பைக் வாங்கி தர போறாரா? உன் பைக் மேட்டர் தெரியாதா? சொல்ல வா. டேய் வேணடா ப்ளீஸ்டா விட்டுடா. அப்ப சொல்லாம இருந்தா என்ன கொடுப்பேன் அத சொல்லு. ஏய் என்னடி ஆச்சு? பாத்து செய்யலால. இரு ஒரு நிமிஷம் வர. லவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு அன்பா இருக்கானுங்களோ காதலை ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரூட் ஆயிடுறானுங்க. ஆமா செல்ஃபிஷ் ஃபெலோஸ். காதலிச்சா ஒரு மாதிரி காதலிக்கலனா ஒரு மாதிரி. ச்சே மாமா இதா சல்பூரிக் ஆசிடா. என்னடா தேவ இல்லாம பேசிட்டு இருக்க? நானா எல்லாம் திமிரு. மனசுக்குள்ள ஆசையை வச்சுக்கிட்டு பின்னாடி திரியும் போதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அதே நேரத்துல வேண்டாம்னு சொன்னா பின்னாடியே சுத்த வேண்டியது. சுத்துனா நான் எப்படா சுத்துறேன்? வாய மூடிட்டு வேலைய பாரு. என் மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பை புரிஞ்சுக்க தெரியல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட ஸ்வீட்டா பேசுவேன் நினைப்பு வேறையா? என்ன பார்த்தா உனக்கு என்ன கேனை மாதிரி தெரியுதா? காதல்னா என்னன்னு உனக்கு தெரியுமாடா? அத பத்தி தெரிஞ்சிருந்தா அதோட வலி என்னங்கறது புரிஞ்சிருக்கும். வலியா எனக்கா? ஏய் நீ பேசுறது எதுவும் புரியலடா. ரிஜெக்ட் பண்ணவங்கள டிஸ்டர்ப பண்ண கூடாதுங்கற காமன் சென்ஸ் வேணும்டா. நேசிச்சவங்கள மறக்கணும்ங்கிறதுக்காக தான் என் மனசை நான் கல்லாக்கிட்டேன். அதனால தான் இவ்வளவு ரூடா இருக்கேன். அது என்னோட இஷ்டம். ஆனா உனக்கு தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. உன் கூட ரூடா நடந்துக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு எனக்கு மட்டும் தான தெரியும். யாரா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா? மச்சி எல்லா புக்கியுமே படிச்சிட்டேன். எந்த ஃபிகர்ல ஒர்க்கட் ஆகல. அதுக்கு என்ன காரணம் சொல்றா? நல்ல மூட்ல இல்லடா. போடா செத்துக்கிட்டு போறத போடா. ஆ போடா. இல்லறியா? டேய் ரெக்கார்ட்ஸ் முழுக்க நான் எழுதி முடிச்சிட்டேன். அட்லீஸ்ட் உன் பேராவது எழுது. எதுக்குடி நான் அதை போய் எழுதிக்கிட்டு? ஃபுல் கிரெடிட்டே நீயே எடுத்துக்கோ. டேய் நீங்களா? திடீர்னு பார்த்தா ஏதோ மனித குரங்குன்னு நினைச்சேன். நினைப்படா நினைப்ப. எங்களை பார்த்தா இப்பெல்லாம் உனக்கு அப்படி தாண்டா தோணும். அவனுக்கு என்னடா ஆச்சு அப்படி திரும்பி நிக்கிறான்? வெக்கப்படுறானமா. வெந்து போனவன் திரும்பிடா. டேய் வாயை முடிக்கடா. பா அந்த பாடா போன கிளப்ல உட்காந்து எத்தனை பிகர மிஸ் பண்ணிட்டேன் பாரு. டேய் காலேஜ்க்கு வரது படிக்கிறதுக்காக பொண்ணுங்களை பாக்கிறதுக்காக இல்ல. தேவை இல்லாம ஏதாவது பண்ணீங்க நானே உங்களை கொன்னு போட்டுடுவேன். டேய் இதெல்லாம் நமக்கு எதுக்குடா? வாங்கடா போய் கிளாஸ்ல போய் உட்காந்து படிக்கலாம். சரியா? வா. டேய் இது எதுக்குடா எடுத்துட்டு வந்தீங்க? அது கிளாஸ்ல போர் அடிச்சதுன்னா ஒரு ஆட்டம் போடுறேன் வரியா? டேய் அவ சொன்னதை கேட்டு மாட இப்படி பேசிட்டு இருக்கீங்க. டேய் நீ அவ பேச்சு கேட்கலாம் தப்பு இல்ல. நாங்க எதுக்குடா கேட்கணும்? டேய் வாடா. என்னம்மா பையனும் வீட்டுக்கு வரலையா? இதோ வர நேரம் தாங்க. சரி இந்தா இதை கொண்டு போய் உள்ள வை. இது என்னதுங்க? பிஎஃப் லோன் அப்ளை பண்ணிருக்கேன் டே. அதாண்டி நம்ம பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கணும்ல அதுக்காக தான். அப்பா நீங்களும் உங்க பையனும். கான்ஸ்டபிள்ஸ் சார். போலீஸ் என்னங்க இது? என்ன சார் இது? எதுக்கு என் வீட்டை வந்து சர்ச் பண்றீங்க? உங்க வீட்டுல ட்ரக்ஸ் இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ட்ரக்ஸா? இரு இரு. என் வீட்டுக்கு எப்படிங்க ட்ரக்ஸ் வர போகுது? நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Thank you.
சார் பேக்ல ட்ரக்ஸ் இருக்கு சார். ஓ மை காட், டேஞ்சர் ட்ரக்ஸ். இது இம்போர்ட் பண்ண கோகைன். இந்த பேக் யாருது? பெட்ரோல் தீந்து போச்சு. காலம் காத்தல தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறியா? யார பத்து வாட போடங்க? என்னடா கத்துல? போடா. என்ன நீ வரலையா? வண்டிய பறி கொடுத்தவன் திரும்ப வந்துட போறான். உன்னை என் கூட பாத்துட்டான், தூக்கி போட்டு மீச்சிட போறான். சீக்கிரம் வா வண்டியில ஏறு. வேண்டானா வேண்டானா, ப்ளீஸ் என்ன விட்டுருக்கண. ஒரு தடவை தப்பு பண்ண அடிச்ச புரிஞ்சுது, மறுபடியும் இது எதுக்குண்ணா? உனக்கு கோவம் வரும் முதல்ல அடிக்கிறதுக்கு நான் என்ன காமெடி பீஸா? காரணம் சொல்லிட்டு அடிங்கண்ணா. பாக்ல யார ட்ரக்ஸ் வச்சா? ட்ரக்ஸா? எந்த ட்ரக்ஸ்? இப்படிலாம் கேட்டா சொல்ல மாட்டேன். வேண்டாண, நான் சொல்றேண்ண. ஒருத்த கொடுத்தா இன்னொருத்த அதை கொண்டு போய் வச்சா. யாரா கொடுத்தது? யாருன்னு தெரியாது, ஆனா வச்சது உன் ஃப்ரெண்டு ராஜேஷ் தான். நீ யாருன்னு தெரிஞ்சுதான் சொல்றியா? எனக்கு தெரியும், ராஜேஷ் தான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு. சொல்றத நம்புங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவன் தானே. Thank you. Get me some stuff. Hey Casey, thank God நீ வந்துட்டல்ல. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. அம்மா, நீ ட்ரக்ஸ் கடத்தின கேள்விப்பட்டேன். என்னடா அப்படி பாக்குற? வெயிட், ஐ வில் கெட் எ ட்ரிங்க் ஃபார் யூ. எதுக்குடா இப்படி பண்ண? வாட் வாட் யூ மீன்? உன்னை உயிருக்கு உயிரான நண்பனா நினைச்சனடா. ஏன்டா இப்படி பண்ண? உண்மையான நட்புக்கு ஏன்டா இப்படி துரோகம் பண்ண? நீ இப்படி பேசுறத பாக்கும்போது ரொம்ப திருப்தியா இருக்குடா. என்னது, உயிருக்கு உயிரான நண்பன் நினைச்சியா? ஏய், நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நடந்ததெல்லாம் மறந்துட்டியே, நீயும் நல்லவன் நினைச்ச, ஆனா இந்த அளவுக்கு கேவலமானவன் நினைக்கிற. உயிருக்கு உயிரான நண்பன் துரோகம் பண்ணதை நினைச்சு உனக்கு வேதனையா இருக்குல்ல? கொலவெறி வருதுல்ல? அதே மாதிரி தாண்டா 4 வருஷம் உயிருக்கு உயிரை காதலிச்ச என் அவந்திக்காவ. எந்த தப்பும் பண்ணாம என்ன விட்டு போனால அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்னோட உயிரே அவந்திக்கா தாண்டா. அவ என்ன விட்டுட்டு போறதுக்கு காரணம் நீ தானே, அதுக்காக தாண்டா. தப்பு செஞ்சவன் நான்டா, ஆனா அதுக்காக எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிருக்காரு. அப்பாவா? பாக்க மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையு. சார், சேகர் சார் கிட்ட பேசணும். அங்க இருக்காரு சார். யார் பண்ணி? அது வந்து அது எங்க அப்பா. ஓ, அந்த ட்ரக்ஸ் கேஸா சார்? அந்த ட்ரக்ஸை பற்றியோ அது எப்படி பேக்கில் வந்துச்சோ அவருக்கு எதுவும் தெரியாது. அவர் ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி சார். நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் டீசன்ட் ஃபேமிலி சார். அவருக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது சார். சார், அவரை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். அப்படியா? இந்த விஷயத்த நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. தேவையில்லாமல் அந்த பெரியவரை. சே, சரி, இந்த கீ எடுத்துகிட்டு போ. என்னை பார்த்தா எப்படா தெரியுது உனக்கு சார்? ஃபைல் சார்.
வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை சரியா தெரிஞ்சுக்க. பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வரக்கூடாது. ரெண்டாவது சார், இப்படி கேள்வி கேட்க கூடாது. ஆமா, எங்களை பார்த்தா உனக்கு என்ன கேன மாதிரி தெரியுதா? அப்பட யாராலையும் காப்பாத்த முடியாது சார். டேய், வெளியில போடா, ஃபைல கூட. தம்பி, என்னப்பா? அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. சச்சா, உன்னை மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு என்றைக்குமே வராதப்பா. இந்த தப்பை நீ பண்ணியிருக்க மாட்டோன்னு எனக்கு தெரியும்டா. இந்த தப்பு பண்ணது நான் தான்ப்பா. உங்களை நிறைய ஏமாத்திட்டேன்ப்பா. நான் டெய்லி போறது காலேஜுக்கே இல்லப்பா. அப்பா, நான் படிக்கிற மாதிரி நடிச்சேன்ப்பா, ஆனா படிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு இந்த படிப்பு, மார்க்கு, உத்தியோகம் இதுல எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. சம்பாதிக்கிறது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அப்பா, 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 நான் டெய்லி காலேஜ் போகாதது உண்மை, நான் டெய்லி சீட் ஆடினதும் உண்மைதான். ஆனா அந்த ட்ரக்ஸுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அப்பா, என்ன நம்புங்கப்பா. அப்பா, என்கிட்ட பேசுங்கப்பா, ப்ளீஸ்ப்பா. இந்த கேசி லைட்டர். மௌன பக்காவ சிக்க வச்சடா. என்னடா இவனுக்கு, ஒரு அடி போதுமா? அது ஒண்ணு இல்லடா, அவனுக்கு நினைவு திரும்ப வந்துருச்சுன்னு வை, மறுபடியும் ஆரம்பிக்கலாம். டேய், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? இந்த வார ராசி பலன்ல உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்க, அதனால ஒழுங்கா இருக்கிற வழியை பாரு. கிளம்ப. Ha 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 ha
அப்படின்னா நீங்களா இவன் எதுக்கு கேஷின்னு சொன்னா? எல்லாரும் ட்ரக்ஸ் அடிச்சாதான் போதையாவாங்க, ஆனா நீ எப்பவுமே போதையிலேயே இருக்க, அதனாலதான் உனக்கு என்ன ஞாபகம் வரல. இவ்வளவு நேரம் நான் சொன்ன ஸ்டோரியில ஒரிஜினல் கேசின் நான் தான். நீ இமேஜின் பண்ண கேசின் நான் இல்லைங்கிறது இப்ப வந்து புரிஞ்சுதா? நீ பழி வாங்க வேண்டியது உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன இல்ல. டேய் பரதேசி, பண்ணது அவன் தான், ப்ரூஃப் நீ தானே. நீ உள்ள போயிட்டா அவங்க அப்பா வெளியில வந்துருவாரு. டேய் ஓடுறா அவன, எங்க போற, எங்கடா ஓட பாக்க? இவனை வேற மாதிரி காட்டுறான். அள்ளியே குடுறா அவனா, எவ்வளவு ஒரு வில்லத்தனம். டேய் முதல்ல நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. அடிச்சது போதும்டா, கட்டி போடுங்கடா. என்ன டேய் கட்டறவன? டேய் பரதேசி, போன குறா குருவி குடுத்தலையா? உடம்பெல்லாம் பயங்கர வலிடா. அடுத்து என்னடா? டீ சொல்றா? ஆ ஏ சீக்கிரம் சொல்றா. ஹலோ, யார் பேசுறது? உங்க அப்பாண்டா பாரதேசி, சொல்றத கேளு. ஏய் ப்ரோ, நீயா? வாட்ஸ் அப்? டேய் கோக். ஓகே ஓகே, எங்க இருக்க? இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ள வந்து லெஃப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணுங்க, அங்க தான் இருக்கு. யாரா போன்ல? சிஐ. சிஐயா? மாமா வயிறு கொஞ்சம் கலக்குற மாதிரி இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு வந்துறேன். அப்படியா? இத போடு, சரியாயிரும். ஆ ப்ரோ, உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ணது? கிட்னா பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாம வீட்டில் எப்படி கோய்ப்போங்க? என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? கட்ட வருங்கடா. ட்ரக்ஸ் கொடுங்கடா. மறுபடியும் நீயா? உன்கிட்ட தீக்க வேண்டிய பழைய பாக்கி ஒண்ணு எனக்கு இருக்கு, வாடா இன்னைக்கு கண்டிப்பா அந்த கணக்கை முடிச்சிடலாம், வா.
எப்படா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணி கொள்ளடா. Right now, I'll call you later. Hey, Nanda, Shruti. Hey, Shruti, Nia. Aama, enna unak nyabaga iruka? Ende, marandu poi adiyan pera solren. Sari sari, enna vishayam solla sigiram. Nalla irukku. Adhu vande, hey, solra maari illa. Amma. Enna sound adhu? Adhu onnum illa. Mo satham ketala, adha konja adirchi aayita. Ippa ella sari aayidchu. வாடா வாடா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் சபாடா, இங்க யாரும் இல்ல. சொல்லு சொல்லு. ஐ மிஸ் யூ. டு யூ மிஸ் மீ? உனக்குலாம் நல்லா சாவே வராதுராடி. இல்லம்மா, ஒன்னும் இல்லம்மா, உன்னை மிஸ்ஸஸ் ஆக்குறதுல இருந்து அவன் தடுத்துட்டான்மா. ஏய் வாடா, சண்டை போட்டு விளையாடலாம். டேய் போடா. டேய் காலா படுத்துக்கு போலாமா? சிப்பா. ஏய் வாடா, வந்து ஏன் கூட சண்டை போடு. வா வா வா, தைரியமா ஏன் கூட சண்டை போடுங்கடா. என்ன பார்த்து எல்லாரும் பயந்து ஓடிட்டானுங்க. இது எப்படி இருக்கு? என்ன ஆச்சு சார்? சின்ன வீட்டுக்கு போனப்போ கன் அங்கேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேயா. புல்லட்டை மட்டும் பத்திரமா கையில வச்சுட்டேன். இங்க பாரு. நோ மணி, ஒன்லி ஒன் புல்லட். டேய், தப்ப நீ தான் பண்ணனு புத்துக்கோ. அட்லீஸ்ட் ஜெயிலேயாவது இருப்ப, இல்ல இந்த உலகத்திலே இருக்க முடியாது. டாடி இன்னசென்ட், ஐ ஆம் கில்டி. வாழ்க்கையில ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க. ஒன்னு, கன் இருந்தா தான் புல்லட்டுக்கு வேல்யூ. சார் ரெண்டாவது சார், கன் இல்லனா புல்லட்டும் சாக்லேட்டும் ஒரே மாதிரி தான். ஐயோ, ஏய் எல்லாரே வண்டில ஏத்து. தம்பி, அந்த அளவுக்கு பட்ஜெட்லாம் கிடையாது. இவன் ஒருத்தம் போது நமக்கு, மத்த எல்லாரும் இங்கேயே இருக்கட்டும். வாங்கயா போலாம். பரவாயில்ல, கரெக்டா கண்டுபிடிச்சியே. மொத்தமா மாட்டிக்கிட்ட போல இருக்கு. அதெல்லாம் விடுப்பா, ஸ்டோரி சொல்லுப்பா.
லவ் பண்றாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவங்க பேரண்ட்ஸ் நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்றேன் அப்புறம் ஏன்டா என்ன கன்வின்ஸ் பண்ணல 4 வருஷம் பண்ண லவ் 5 நிமிஷத்துல சொல்லிடான்னு சொல்லும்போது நீ என்ன ஒரு தடவை அரஞ்சிருந்தா 5 செகண்ட்ல கன்வின்ஸ் ஆயிருப்ப அப்புறம் ஏன்டா என்ன அரையில உன்ன அடிக்கிறதும் அந்த கோவில்ல இருக்கிற சாமி அடிக்கிறதும் ஒண்ணுதான் உண்மையிலேயே ரொம்ப லக்கிடா ஹே ஒன் செக